தோசை மாவை பூ போல எடுத்து மெதுவா சட்டியில் பட்டும் படாமல் மெதுவாக ஊற்றி அப்படியே சுற்றி சுற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் நெய்யை ரெண்டு கரண்டி எண்ணெயை ஊற்றி நல்லா சுற்றி ஊற்றி பலபலன்னு ஊற்றி அப்படியே பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எடுத்து அந்த தோசை மேலே பூ மாதிரி தூவி நல்லா சுற்றி தூவி விட்டு அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் இட்லி பொடியை அப்படியே தூவி விட்டோம்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வெந்ததும் பூ மாதிரி திருப்பி தோசையை திருப்பி போட்டு நல்ல மொறு 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 மொறுன்னு வேக விட்டு அப்படியே எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா ருசியோ ருசி.